உங்க பட்டதாரி விவசாயி. இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கறத வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவு. நம்ம வீடியோல வந்து ஒரு விவசாயம் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறதான் இது வரைக்கும் நான் போட்டிருக்கிறேன். விவசாயி வந்து என்கரேஜ் பண்ற வகையில தான் நான் எல்லா வீடியோஸுமே போட்டிருக்கிறேன். அதுல உள்ள இருக்க கஷ்டங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள், அதுல எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு கிட்ட பகிர்ந்துட்டு வர்றேன். அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல வந்து ஒரு என்னன்னா, நம்ம இந்த வயல் இருக்கு பாத்தீங்களா, என்னடா விவசாயம் பண்ணதே காமிச்சதுலேயே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க, நினச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம இந்த வயலை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக, அதாவது இந்த வயலை நம்ம ஓட்டி பார் பிடிச்சி அதை வந்து கோதி அப்புறம் சொட்டு நீர் ட்ரிப்பை இழுத்து அதில் வெண்டை வெதை ஊனி வெண்டை வெதை வந்து முளைக்கிற வர உங்களுக்கு நான் இது காமிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே ஃபுல்லாக போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம பார் பிடிச்சது எல்லாத்தையும் வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன், அப்புறம் ஒளவோட்டம் தான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சித்தி தான் பார்த்தீங்கன்னா வெண்டை வெதை நட்டுருக்காங்க. வெண்டை வெதைன்னா வந்து நான் வந்து என்ன ப்ரீடு, அதாவது என்ன வெரைட்டி நட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ராதிகான்னு சொல்லிட்டு, ஜானி ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு, அட்வன்டாங்கிற ஒரு பிராண்டு, அதை தான் வந்து நான் நட்டிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஈல்டு, நான் ஏற்கனவே நட்டிருக்கேன் அனுபவத்தில் வந்து அதை தான் நட்டிருக்கேன். வெண்டைக்காய் வந்து இந்த டைமில் வந்து போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போடலாம். ஆனால் வெயில் காலத்தில் வந்து வேரழுகள் வரும், அதனால் அதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி போடணும். வெட்டுப்பாரு வாருங்க பிடிச்சிருக்காங்க. சித்தி பார்த்திங்கன்னா அங்கே நட்டிருக்காங்க வெண்டை வெதை. வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், அதாவது பார்த்திங்கன்னா ஒல ஓட்டினது வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதுதான் ஃபீல்டுங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஏக்கராக்கு மேலே இருக்கும், ஒரு 30 சென்ட் இருக்குங்க. இந்த காட்டில் பார்த்திங்கன்னா தென்னம்பூலை போட்டிருந்தேன். இது பார்த்திங்கன்னா மலையில் வந்து கண்டுக்காம முட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பதவில் ஏறி பார்த்திங்கன்னா கச கசக்கதை நாய் போச்சுங்க. ஆனால் இந்த ஒரு தருணத்தில் பார்த்திங்கன்னா அந்த அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மினி கூப்பர் நம்மகிட்ட இருந்துச்சு, இப்போ இல்லை அப்படிங்கிற ஒரு வருத்தத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் நம்ம மினி கூப்பர் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மினி கூப்பரில் தான் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டினேன். பாருங்க, ஆள் ஒசரத்துக்கு இடுப்பு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த விசப்பூடுன்னு சொல்லுவாங்க, அந்த பூடு அப்புறம் அருகு கோரை பசிரின்னு உள்ள எக்கச்சக்கமாக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி காட்டை வச்சிருக்கவே கூடாது, உண்மையாக சொல்கிறேன். இந்த மாதிரி யாரை காட்டை வச்சுருந்தீங்கன்னு சொன்னேன், நல்லா உழவு ஓட்டி நல்லா பதப்படுத்தி வைங்க. என்ன எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு வேலைகள் நிறைய இருந்தங்காட்டி நான் காட்டை கண்டுக்காம முட்டு, அது பார்த்திங்கன்னா மலையும் வேறு, கிட்டத்தட்ட 3 மாதம் உழவு ஓட்டாமல் முட்டை காடுது. நம்ம மினி கூப்பர் நம்மகிட்ட இருந்துச்சு அப்போது, அப்போ மினி கூப்பரில் தான் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டினேன். எந்த அளவுக்கு நம்ம மினி கூப்பர் டெப்த்தாக இறங்கி எப்படி வெட்டியிருக்குன்னு பாருங்கள். நம்ம மினி கூப்பர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேப்ளேடு தான், அந்த ஜேப்ளேடு இருக்குது பார்த்தீங்களா, ஜே பிளேடு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டி சமப்படுத்தாது, உங்களுக்கு ஆழமாக தோண்டி செடியை தோண்டி வீசிடுங்க. இதோட ஸ்பெஷலே அதுதான். அதே மாதிரி டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வண்டியோட ரொட்டாவேட்டர் டெப்த்து கூட இறங்க அந்தளவு விட கொஞ்சம் ஜாஸ்தியாக டெப்த் இறங்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டர் இது இருக்குது. என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபினிஷிங் வராதுங்க. நம்ம ஓட்டுற காடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபினிஷிங் நமக்கு கிடைக்காது. ஆனால் உழவு பார்த்தீங்கன்னா அடிச்சிக்கவே முடியாதுங்க நம்ம மினி கூப்பரை. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட மினி கூப்பரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லணும். நான் எதுக்கு சேல் பண்ணேன்னு உங்களுக்கு நான் ஆல்ரெடி போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா மினி கூப்பரில் தான் ஓட்டி முடிச்சிருந்தோம். மினி கூப்பர் ஓட்டி கொண்டு வந்து நான் நிப்பாட்டியாச்சு, ஒரு உழவு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாண்டியில் எடுத்திருந்தேன். ஜாண்டியில் எடுத்து வந்து இந்த காட்டை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மினி கூப்பரில் ஒரு 3-4 டைம் ஓட்டினேன். அப்புறம் நம்ம ஜாண்டியில் ஒரு டைம் ஓட்டினேன், அந்த வீடியோவை நான் அட்டாச் பண்ணல, அந்த வீடியோ எடுக்கல அந்த டைமில். அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அதாவது பெட்டுப்பார் எடுத்துடலாம் ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாமை பண்ண போகிறோம். என்ன வெள்ளாமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போக சொல்கிறேன் என்ன வெள்ளாமைன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா வச்சுங்களேன், என்னடா இது தர தரன்னு என்னமோ பார் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு போகிறானே அப்படின்னு, இதுதான் பார்த்தீங்கன்னா பார் கலப்பை. அதாவது சொட்டு நீர் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கான ஒரு பெட்டு பார் ஓட்டுதல் இதுதாங்க. அதாவது பெட்டு பார்னால் ஒன்றும் இல்லைங்க, மேட்டுப்பாத்தி அமைத்தல். அதாவது ஒரு 2 அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேடாக இருக்கும், அப்புறம் சென்டரில் குழி வரும். அதாவது இது வந்து மேட்டுப்பாத்தின்னு சொல்லுவாங்க. நாங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பெட்டு பார் அப்படின்னு சொல்லுவோம், பெட்டுக்கார் பார் கலப்பை அப்படின்னு சொல்லுவோம். பெட்டு பார் கலப்பை வந்து நம்ம மினி கூப்பருக்கு நான் செஞ்சு வச்சுருந்தேன். இப்போ ஜாண்டியில் போட்டு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஜாண்டியில் ஓட்டி அன்னைக்கு பார்த்தேன். பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக பெட்டு வருதுங்க. இதுக்கும் இந்த காடு வந்து பார்த்திங்கன்னா உழவு சரியாக வரல, இன்னொரு உழவு போட்டு பெட் ஓட்டி தான் இன்னும் நல்லா வந்திருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ரொட்டாவேட்டிலேயே உழவு ஓட்டி பெட் ஓட்டினங்காட்டி பார்த்தீங்கன்னா அந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து மண்ணை சேர்த்து கோர்த்து கொண்டு வந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பெட்டு பார் ஓட்டின பின்னாடி என்ன பண்ணும் அப்படிங்கிறத இன்னைக்கு காமிக்க போகிறவங்க பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பெட்டு பார், நம்ம வண்டியில் தான் ஓட்டுச்சு. பெட்டு பார் ஓட்டியா தென்னம்புள்ளைக்குள்ள, தென்னம்புள்ள வந்து ஒரு 5 வருஷம் பெருசாகிற வரைக்கும் நம்ம வந்து விவசாயம் வந்து எல்லாமே மார்க்கெட் வெள்ளாமல் காய்கறி வெள்ளாமல் எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 சைடுமே நட்டுட்டு வருவாங்க வெண்டை வெதை, 2 சைடு நட்டுட்டு அப்புறம் ஓசை இழுத்து விட்டு தண்ணி விட்டால் போகுது. அப்புறம் ஒரு களைக்கு 2 களை எடுக்கணும். எடுத்தாச்சுன்னா வெண்டைக்காய் வந்து 45 நாளில் வந்து உங்களுக்கு காய் விட்டுரும். காய் விட்டுச்சுன்னா போது இது பண்ணிக்கலாம். அப்புறம் அறுவடை பொறிக்க வேண்டியது, 1 நாள் விட்டு 1 நாள் பொறிக்கணும். பாருங்கள் நம்ம சித்தி வந்து பார்த்திங்கன்னா வெண்டை வெதை நட்டுருக்காங்க.
இப்போ அவங்க சொல்லுவாங்க எப்படி நடணும்னு. பாருங்க எப்படி நட்டுருக்காங்கன்னு. வெண்டை வேதை காமிச்சிருங்க பாருங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வெண்டை வேதை பாருங்க. எப்படியும் மருந்து என்னடா செவப்பு கலரில் இருக்குன்னு நினைப்பீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா மருந்து கலக்கி இப்போ வர வெரைட்டிஸ்ல இப்படி தான் இருக்கு. நாட்டு விதைங்கிறது அழிஞ்சு போச்சு. இந்த வெண்டை வேதை எப்படி நடுவீங்க? முக்கால் அடிக்க ஒண்ணு, முக்கால் அடிக்க ஒண்ணு, முக்கால் அடிக்க ஒண்ணு, முக்கால் அடிக்க ஒண்ணு. எப்படி நடுவீங்க? எங்க நட்டு காமி ரெண்டு சைடு நடணும். ஓசு ஓசு எடுத்துட்டு தண்ணி விடணும். நடுவில் ஓசு விட்டுருவீங்க. ஓ முக்கால் அடிக்கு பாருங்க. முக்கால் அடிக்கு முக்கால் அடி நடுறாங்க. பெட் நாளை வரைக்கும் சுத்தமா நாளை வரைக்கும் தண்ணி விட்டோம்னா சட்டுன்னு முளைச்சுக்கு. ஓ சட்டுன்னு முளைச்சுக்கு. முளைச்சோன்னே எத்தனை நாள் கழிச்சு பொறிக்கலாம்? பொறிக்கல 45 நாள் கழிச்சு பொறிக்கலாம். ஆ 45 நாள் கழிச்சு போயிச்சு கோடீஸ்வரர் நாயிலாம். ஓ ஓகே ஓகே. பாருங்க இந்த வயல் ஃபுல்லா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிச்சுட்டே இருக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பொறிக்கணும். எப்படி பொறிக்க நல்லா இருக்குங்களா அதையும் சொல்லிடுங்க. கைக்கு உரை போட்டு பொறிக்க வேண்டியதுதான். கைக்கு உரை போட்டு பொறிக்கணும். அதில் தான் இருக்குது. நேரத்துலேயே வந்து பொறிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். பாருங்க இந்த இது எவ்வளோ ஒரு கால் ஏக்கரா இருக்குங்களா? இருக்கு இருக்கு. கால் ஏக்கரா இருக்குது. இந்த கால் ஏக்கரா பார்த்தீங்கன்னா சித்தி ஒரே ஆளாக நட்டாங்க ஃபுல்லாக. சரி சித்தி நட்டாங்க, உனக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவரை கேமரா பிடிக்கிறது நமக்கு வேலை. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா தண்ணி ஓசு இழுக்கணும். ஓசு இழுக்கும் போது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓசுகளை பூரா இழுத்துட்டுருக்குறோம். சோ பாருங்க காட்டுக்குள்ளே ஓசு இழுப்பு வந்தாச்சு. ஓசு இழுக்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது கரெக்டாக அது நேராக ஒவ்வொன்று ஒவ்வொன்று ரெண்டாக இழுத்துட்டு போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. இவர் தான் பார்த்தீங்கன்னா ஓசு இழுக்கிறதுல எக்ஸ்பர்ட். அதில் போய் இழுத்து நேரம் இழுத்துட்டு போயிருங்க. நேரம் இது இதில் நேரம் இழுத்துட்டு போங்க. மாற்றிக்கலாம். சொட்டுநீர் ஓசை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேராவது குறைஞ்சபட்சம் வேணும். ரெண்டு பேர் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆள் இழுத்து கொடுக்குவாங்க. நேராக கொண்டு போய் பிடிச்சி இங்கே கரெக்டாக சுண்டி விட்டு பெட்டில் கரெக்டாக உட்கார வைக்கணுங்க. அப்படி உட்கார வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இதுவாகும் போது கரெக்டாக போகும். அதே மாதிரி சென்டரில் பெட்டில் உட்காந்தா மட்டும்தான் அந்த பெட்டு ஃபுல்லாக நினையும் அப்படிங்கிற மாதிரிங்க. அதே மாதிரி ஃபுல்லாக இழுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தங்க என்ன பண்ணுவாங்கன்னா குச்சி வச்சு கட்டுவாங்க, இல்லைன்னா மண் போட்டு மூடிடுவாங்க. அந்த மாதிரி போட்டு நான் பார்த்தீங்கன்னா பொழுதாக இருக்குள்ள சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குறைசை குறையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த துண்டு ஓசு பத்தாமல் ஓசு பத்தாமலாம் இருக்கும் பார்த்திங்களா, அது ஒவ்வொரு டைம் பெட் ஓட்டும் போதும் பார்த்திங்கன்னா சரியாக வராது. ஏன்னா வயல் வந்து ஒரே சீராக நேராக இருந்துச்சுன்னா தப்பு இல்லை. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கோண மோனியாக இருக்கிறனால கொஞ்சம் சிரமம் தான். அதனால் நம்ம என்னென்னா இந்த ஓசுகளை பத்தாத ஓசுகள்லாம் பார்த்திங்கன்னா பெட்டுக்கு உட்கார்றதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி கொண்டு வந்து மாட்டிகிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா பொழுதே ஆகிப்போச்சு. நான் ஃபுல்லாக கரெக்ட் பண்ணி இந்த எண்டு கேப்புன்னு சொன்ன பார்த்திங்களா எண்டு கேப்பெல்லாம் ஃபுல்லாக கழட்டி தான் இருக்குது. ஆல்ரெடி நான் கழட்டி விட்டு உருவி ஓசு போடும் போதே கழட்டி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இழுத்து முடிச்சாச்சு. இனி பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துடணும். பார்த்தீங்கன்னா இப்போ பொழுதாகி போச்சு. தண்ணி எடுத்துகிட்டு நைட் வரைக்கும் பாய்க்கணுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கேட் வால் திருப்பி விட்டுற வந்துக்கிறோம். எதுக்காக இந்த கேட் வால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வயலுக்கு நம்ம வெண்டை வேதம் ஒன்றும் பார்த்தீங்களா அந்த வயலுக்கு தண்ணி போகிறதுக்கு தான். அப்புறம் அங்கே ஒரு கேட் வால் இருக்குது. இந்த ரெண்டு ஜங்ஷனாக இருக்குது. ரெண்டு ஜங்ஷனையும் இது பண்ணி அப்புறம் எண்டு கேப்னு சொல்லுவோம். எண்டு கேப்பில் அடைச்சி தண்ணி போட போகிறோம் நம்ம வெண்டை வேதம் ஒன்றுக்கு. போய் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிழக்க இருக்கிற கேட் வாலை வந்து திறந்துட்டு வந்தாச்சு. அப்போ இங்கே மேவரம் ஒரு கேட் வால் இருக்குது. அதான் ரெண்டு இதாக பிரித்து சொட்டுநீர் தண்ணி போயிட்டு இருக்குது. அதனால் இந்த கேட் வாலையும் ஓப்பன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு மேவரம் இருக்கிற கேட் வாலையும் ஓப்பன் பண்ணியாச்சு. அந்த பக்கம் இருக்கணும் அந்த வயலுக்கு, அது அடைச்சி தான் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டர்லேருந்து ஜங்ஷன், அதாவது கிணத்துல மேட்லேருந்து ஜங்ஷன் போகுது. ஒன்று சொட்டுநீருக்கு போகு, ஒன்று கட்டு தண்ணிக்கு போகு. இந்த கட்டு தண்ணிக்கு அதை அடைச்சாச்சு. அப்புறம் சொட்டுநீருக்கு போகிற திருப்பி வச்சாச்சு. அப்புறம் கிணத்து காமிக்கணும் பாருங்க கிணத்துல எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு. கிணத்துல பார்த்தீங்கன்னா காலையிலேயும் தண்ணி எடுத்துடல, அதனால் தண்ணி ஃபுல்லாக இருக்குது. மோட்டர் எடுத்து விட்டாச்சு. மோட்டர் எடுத்து விட்டதுனே பார்த்தீங்கன்னா நம்ம எண்டு கேப்புன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த எண்டு கேப்பை தான் போய் பார்க்க போகிறோம். வாங்க இந்த எண்டு கேட்டில் எதுக்கு தெரியுங்களா கழட்டி விட்டுருக்குது.
பாருங்க தண்ணி வருது பார்த்தீங்களா. தண்ணி அதாவது எண்டு கேப் கழட்டி விடுறது என்னன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஓஸ் வந்து நம்ம இத்தனை நேரம் வெள்ளாம பண்ணாமல் இருக்கிறதுனால வந்து தனியாக இருக்கும், அதாவது ஓரமாக கிடக்கு. அதனால் அதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குப்பையேறி கிடக்கும். அந்த லேட்டரல் ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல்ஸில் எல்லாம் பூரா மண் ஏறிக்கும். அதே நம்ம எண்டு கேப் போட வச்சுக்கலாம், தண்ணி போய் அந்த ஹோல்ஸில் தான் சொட்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா அதை போய் அடைச்சிக்க அந்த ஹோல்ஸுக்கு பூரா. அதே இப்போ ஓப்பனாக இருந்துச்சுன்னா பொலோசுன்னு பூரா குப்பை இப்போ மண் எது இருந்தாலுமே புடுங்கிட்டு வந்து நல்லா ப்ரெஷராக வச்சு இது பண்ணணும். அப்புறம் விசுக்கு விசுக்குன்னு அடைச்சிட்டு போயிடணும். இல்லைன்னு வச்சுங்களேன் கோலமாட்ட அந்த ஒரு இடம் மட்டும் தண்ணி ஃபுல்லாக வந்து பாஞ்சிட்டு இருக்கிறனால தேங்கிடு. அதனால் நான் பார்த்தீங்கன்னா அந்த டப்பாக்குள்ளே தான் எண்டிகேப்புகளை வச்சுருந்தேன். அந்த எண்டிகேப்புகளை பூரா போட்டுருக்குறேன். இந்த தண்ணி சொட்டு நீர் போகிறது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த முதல் நாள் தண்ணி பாய்க்கிறேன் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துட்டு போட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு எங்கே வேணால் போயிட்டு சுற்றிட்டு வரலாம் ஜம்முன்னு. அது பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்தில் நல்ல ஒரு ப்ரெஷர் கேஜ், ஒரு 3 ப்ரெஷர் கேஜில் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது ப்ரெஷர் கேஜ் வாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். 3 ப்ரெஷர் கேஜில் இருந்துச்சுன்னா கரெக்டாக ஒரு 3 மணி நேரம் தாங்க. 3 மணி நேரத்தில் நல்லா 1 ஏக்கரால் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரத்தில் நல்லா பாஞ்சிருங்க. இது நமக்கு 4 ஏக்கராங்கட்டு நைட் வரைக்கும் பார்க்கணும். அது ஃபஸ்ட் டைம் பாய்க்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக நேரம் பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எடுத்து விட்டிங்கன்னா போகுது, அந்த ஈரம் வந்து அடிகிற எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 நாளைக்கு 6 நாளைக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. அந்தளவுக்கு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிசுக்குன்னு அடைக்கணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பூரா பிடுங்கிட்டு எப்படி போகுது பாருங்கள் தண்ணி. அதனால் நம்ம அடைச்சிட்டு இருக்கலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா 3/4 அடைச்சிட்டேன் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே அடைச்சிட்டு தண்ணி பார்த்தீங்கன்னா சொட்டிகிட்டு இருக்குது அங்கங்கே. அப்போ தென்னமூலைக்கு பார்த்தீங்கன்னா டேப் வச்சுட்ருக்குறேன், அந்த டேப்லேயும் போயிட்டுருக்குது தண்ணி. இப்போ எத்தனை ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபில்ட்ருக்கிட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இந்த இதான் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு, நான் ஆல்ரெடி நிறைய இதில் ஃபில்ட்ருன்னு காமிச்சிருப்பேன் உங்களுக்கு தெரியும். இதான் பாருங்கள் ப்ரெஷர் கேஜ் பார்த்தீங்கன்னா 2.5 ப்ரெஷர் இருக்குது, அதாவது 2.5 தண்ணின்னு அர்த்தம். 2.5 ப்ரெஷர் வருது, அதுலேயும் ஈக்குவலாக 2.5 டெலிவரி ஆகுது பாருங்கள் சொட்டுது. இந்த லேட்டரில் பார்த்தீங்கன்னா 1 அடி லேட்ரு, 1 அடியில் எப்படி சொட்டுது பாருங்கள், அப்படியே சொட்டிக்கிட்டே இருக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். A few moments later. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் நைட்டு தண்ணி பாஞ்சிட்டுருந்துச்சு, வந்து பார்த்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 9 மணி இருக்குன்னு நினைக்கிறேங்க. நம்ம பைக் எடுத்துகிட்டு வந்து நம்ம தோட்டத்தில் பேட்டரி போட்டு பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா பெட்டு பார் பார்த்தீங்கன்னா பாயாத மாதிரியே எதுவும் இருக்கும், ஆனால் அடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா பாஞ்சிருக்கும், அவ்வளோதான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பாஞ்சிருச்சுங்க. அடுத்த நாளும் பார்த்தீங்கன்னா வந்து தண்ணி எடுத்து விடலாமான்னு பார்த்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து பார்க்கும்போது நல்லா ஓவராலாக ஃபுல்லாகவே நல்லா நனைஞ்சு இதாக நல்லா பாஞ்சிருந்துச்சுங்க. அதனால் தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகாலை, அதாவது ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து நம்ம போய் எப்படி நாற்று முளைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது பால் கறக்கிறதுக்கு வந்தேன், அப்படியே சரி ஒரு வீடியோ கிளிப் ஏஜ் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்தா நாற்று அழகாக முளைச்சிருந்துச்சி. எல்லா நாற்றுமே பார்த்தீங்கன்னா நல்லா முளைப்புட்டுருந்துச்சி. இது என்ன ஒரே ஒரு வருத்தமான விஷயம்னா பார்த்தீங்கன்னா நம்ம களையோட ஓட்டணும் பார்த்தீங்களா, எவ்வளோ களை முளைச்சிக்குதுன்னு பாருங்கள். உங்கள் வீடியோவில் தெரியும் அந்த நாற்று முளைச்சிருக்கு, நாற்று பக்கத்தால் பார்த்தீங்கன்னா களை கிருன்னு ஏறி கிடக்குதுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய ஒரு மைனஸு டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லலாம். இந்த களையோட இப்படி ஓட்டி நம்ம பதப்படுத்தாமல் வயலை போட்டோன்னா நல்லா கின்னு களை வந்துடும். களை வந்துச்சுன்னு வச்சுங்களேன் செடி போட்டு மூடிடும். அந்த மாதிரி தான் மூடப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்களே பாருங்கள் பாருங்க, ஒரு 3 வாரம் கழித்து பார்த்தா அப்படியே பச்சை பசேர்னு கம்பளி போட்டு காட்டையே மூணமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக களை தான். நம்ம நாற்று கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருக்குது, ஆனால் களை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பாய் போட்டு விரிச்சு படுத்து மாதிரி கிடக்குதுங்க எல்லாமே. இது என்ன பண்ணுறது, களை எடுக்கமா எடுக்க முடியுமா என்ன ஏதுன்னு வந்து இனி வரக்கூடிய வீடியோஸ் பார்க்கல. ஏன்னா வெயில் ரொம்ப அடிச்சுட்டே இருந்தாலும் நம்ம வெண்ணாத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கால தாங்காது. நம்ம அடுத்தக்கூடிய வீடியோவில் வந்து நம்ம வெண்டைச்செடி எப்படி வந்துக்குது என்ன பண்ணுது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். அதுவரை நம்ம பட்டதாரி விவசாயி பாட்டு தொடர்ந்து பாட்டுக்கு எல்லாருக்கும் நன்றி. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் வருவேனுங்க.